ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. நார்மலா பேசுறாங்க சிஸ்டர். எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லாம் பண்றாங்களே. அப்போதைக்கு இங்க ரிப்போர்ட் வந்தது தானே உங்கள்கிட்ட சொன்னோம். அப்போதைக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வந்து 1 இயர்க்குள்ள பண்ணி ஆகணும், இல்லைன்னா பாப்பா பேசாது பண்ணாது அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்ப ரிப்போர்ட்னா இப்போ அந்த உள்ள ரிப்போர்ட்ட ரீசன்? பேஸ் பண்ணி தான்மா உங்கள்கிட்ட சொன்னது. பேஸ் பண்ணது இருக்கட்டும் மேடம், என் பிள்ளையோட லைஃபே இன்னைக்கு வந்து நானே சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். என் லைஃபே என் பிள்ளையோட லைஃபே ஃபெயில் ஆயிருக்குமே. சரிங்க. அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட், அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டுன்னு சொல்றீங்க, அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டுக்கு நீங்க வந்து கான்பிடண்டா சொல்லலையே. இந்த மாதிரி நீங்க எதுக்குன்னு படிச்சிருக்கீங்க? கான்பிடண்டா இல்ல, நான் 1 இயர் போட்டோம், 1 வருஷத்துல பேசிட்டோம், அந்த மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டை வச்சு நீங்க சொன்னது சர்வசாதாரணமா சொல்றீங்க. நீங்க அதோட லைஃப் என் குடும்பம் அன்னைக்கு நான் என்ன நிலைமை, நாங்க சாகுற நிலைமைக்கு போயிட்டோம். சரிம்மா, சாரிம்மா. இனி நான் பண்ணும்போது நான் பார்த்து பண்ணிக்கிறேன். அப்போ உங்க மேல மிஸ்டேக் தானே? சரிம்மா, சாரிம்மா, சொல்லியாச்சு இல்ல. எதை இனி வச்சு நான் இந்த நீங்க மிஸ்டேக் நடக்காம இல்ல பாத்துக்கிறேன் எதனால மிஸ்டேக் நடந்துச்சு, எதை வச்சு நீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஏன்னா பா, இன்னைக்கு நினைக்க நினைச்ச நினைச்சா எனக்கு வந்து என்ன ஜீவிக்கவே முடியல. எதனால நீங்க வந்து அப்படி, அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டும் சர்வசாதாரணம் சொல்றீங்க, ஆனா நீங்க அன்னைக்கு சொல்லலையே நீங்க என்ன எடுத்துட்டு வாங்க, என்ன பண்ணுங்க, வெளியில போய் பண்ணா அந்த உங்களுக்கு ஆபரேஷன் மெத்தட் மட்டும்தான், அதை மட்டும்தான் நீங்க பேஸ் பண்ணி என்ற வந்து நீங்க சொன்னீங்களே. ஒன்று நீ இல்லம்மா சரியாகும் பண்ணும், இன்னும் 2 மாசம் போகட்டும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கே வரலையே. நீங்க ஆபரேஷன் பண்ற ஒரு ஐடியா மட்டும் தானே உங்களுக்கு இருந்தது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்? என் பாப்பா வந்து நீங்க சொன்ன ரிப்போர்ட்டுக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? என் பாப்பா நார்மலா இருக்கு, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? காது மா, கேட்காது, எனக்கு வர்ற வாய் பேசாது. ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இனி வந்து இந்த மிஸ்டேக் நடக்காம தான் நான் பாத்துக்க முடியும். எப்படி மிஸ்டேக்னா, ஒரு சிஸ்டர் ஒரு இது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நீ மிஸ்டேக் வரலாம்னா நீ ஆபரேஷன் ஏன் பண்ணிருப்போம், நாங்க பண்ணி இருந்து நீ மிஸ்டேக் வராம இருக்குன்னு சொல்லினா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். சர்வசாதாரணமா சொல்றீங்க. இதே உங்க உங்க இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நிலைமை வந்துருந்தா, அன்னைக்கு என் குடும்பம் நின்ன நிலைமை, நாங்க வந்து ஒரு சூசைட் பையன் என் பாப்பாவை தூக்கி ஆசிரமத்துல போறேன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த நிலைமையில என்னோட நிலைமைய நினைச்சு பாருங்க. நான் என்ன நிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா, மன்னிச்சு போங்க. என்ன மன்னிச்சுக்கணும், எதுக்கு நீங்க மன்னிச்சுரும் சர்வசாதாரணமா சொல்றீங்கன்னு கேக்குறேன். என்ன இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்றாதீங்க. இதுக்கு நீங்க வந்து நீங்க என்ன எனக்கு வந்து பதில் சொல்லணும். நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணணும், என்ன நீங்க பண்ணி ஆகணும். என் பாப்பா வந்து இன்னைக்கு வந்து ஆசிரமத்திலயோ இல்ல எங்கேயோ கொண்டு விடுறோம்னு சொல்லி இருந்தாங்க, இல்லையா நான் சூசைட் பண்ணி செத்துருப்பேன். என் பாப்பாவனால நான் சூசைட் பண்ணி என் ஃபேமிலியே செத்துருக்கோம். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க சொல்லலையே 6 மாசம் கழிச்சு இந்த மாதிரி இந்த வேலைமால 6 மாசம் கழிச்சு வாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் இல்ல, அது அப்படிதான், இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, ஆபரேஷன் தான், வேற வழியே இல்ல. அது என் பாப்பா வந்து நியோஜர்ச்சரி மேல சென்ட் வச்சு தலையில ஆபரேஷன் பண்ணிருக்குது, உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பாடுபட்டு கொரோனா ஆஸ்பத்திரியில பிறந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க விட்டுட்டீங்க. இதே உங்களுக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகி உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா என் நிலைமை எனக்கு நினைச்சு பாருங்க. நான் சர்வசாதாரணமா பெத்துக்கல, 7 மாசத்துல படாத பாடுபட்ட அந்த பிள்ளைய காப்பாத்தி என் பிள்ளைக்கு தலையில சென்று வச்சு ஆபரேஷன் பண்ணியிருக்கு. அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஆபரேஷனா, ஒரு ஃபேமிலியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. எத்தனை குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க சொல்லுங்க சிஸ்டர். சர்வசாதாரணமா சாரிங்கிறீங்க, சொல்லுங்க எத்தனை குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரி 74 ஆபரேஷன் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க? அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டை வச்சு நீ பண்ணுங்கிறீ, அப்ப எதுக்கு நீ படிச்சீங்க? அன்னைக்கு எதுக்கு படிச்சா அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டை பண்ணீங்களா? அன்னைக்கு உள்ளது எதுக்கு படிச்சீங்கன்னு கேக்குறேன். ஹலோ சொல்லுங்க, கேட்டுட்டுதான் இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர், அன்னைக்கு உள்ளதுக்கு நான் எனக்கு ரிப்போர்ட் காமிக்குது நான் பண்றேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அப்ப என்ன நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு வேலை பாத்துருக்கீங்க? நான் ஒரு 3 மாசம் கழிச்சு உங்கள்ட்ட ஃபாலோ அப் கேட்டேன் இல்லம்மா. என்ன ஃபாலோ கேட்டீங்க? நீங்க கேட்டீங்களா ஆபரேஷன் பண்ணி? கேட்டேன் என்னாச்சு, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டேன். கேட்கல என்ன சொன்னீங்க அப்போ? இல்லம்மா, பொண்ணோட பர்த்டேக்கு நான் போன் பண்ணி கேட்டேன். நீங்க வந்து என்னோட போன் பண்ணி கேட்டது 2ஆம் பட்சம்,
ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஆபரேஷன் தான் மெத்தட் வேற சரிமா, வேறே நான் இல்ல. அதுக்கப்புறமா உங்கள்ட்ட எப்படி இருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணனா இல்லையாம்மா? ஃபாலோ கேட்டது அது வந்து நீங்க எப்படி அப்ப நீங்க என்ன கேட்டீங்களா, நீங்க சொன்னீங்க? வரல ஆபரேஷனுக்கு, இடையில வரல. எல்லாம் நீங்க நான் உங்களோட இதை நான் எடுத்து வச்சிருவேன், உங்களோட இதை ஃபைல நான் வச்சுக்க மாட்டேன், எடுத்து வச்சிருவேன், வரலன்னா வரலன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணி கேட்டேம்மா. கேக்குறது விஷயம் இல்ல சிஸ்டர், நீங்க அந்த இப்ப எப்படி இருக்காங்கறதே ஃபாலோ பண்ணனா இல்லையாம்மா? பண்ணி ஆகணும். நீங்க அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்குதுல்ல, உங்க வீட்லயும் பசங்க, உங்க அக்கா பசங்க, தம்பி பசங்க இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுனா எப்படி வலிக்கும், அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல இருந்து நினைச்சு பாருங்க. என் ஃபேமிலி என்ன கஷ்டத்துல நின்று, நான் படாத படினே நான் செத்துருந்தா எனக்கு பொறுப்பேற்றீங்களா நீங்க சொல்லுங்க? என் குடும்பத்துக்கு பொறுப்பேற்று, என் வீட்டுக்காரருக்கு பொறுப்பேற்றுப்பீங்களா நீங்க? இது கூட ஒரு மிஷின் செட் பண்ணக்கூடாது, மிஷின் வைக்க கூடாது, ஆபரேஷன் தான் வைக்கணும். என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பீங்களா நீங்க? சொல்லுங்க சிஸ்டர், ஏதாவது பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நான் மீடியாவுக்கு தான் போவேன். எத்தனை குழந்தைகளை வயல வாழ்க்கையை வந்து நீங்க பால் அடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியுது. இல்லைன்னா நான் மீடியாவுக்கு, நீங்க சர்வசாதாரமா சொல்றீங்க அன்னைக்கு உள்ள டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றீங்க. ஏன் அன்னைக்கு உள்ள டெஸ்ட் ரிப்போர்ட்னா அன்னைக்கு 8 மாசத்துல, இதுக்கப்புறம் நீங்க எத்தனை குழந்தைங்களுக்கு, ஒரு 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைக்கு எடுக்கிறீங்க, அப்போ உள்ளதை தான் நீங்க பாப்பீங்களா? எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் பண்றீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு, எத்தனை ஒரு சாபத்தை, எத்தனை பேர் சாபத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏதாவது பதில் சொல்லுங்க, நீங்க எதுக்காக எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க சிஸ்டர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாப்பாக்கு இப்ப எத்தனை வயசு? பாப்பாக்கு இப்ப 1.5 வயசு ஆகுது. என் பாப்பா அம்மா சொல்லுது, என்னை கட்டி பிடிச்சோன்னா கட்டி பிடிக்குது, கொன்னு சொன்னா கொள்ளு சொல்லுது, நாக்க துருத்துன்னு சொன்னா நாக்க துருத்துது, டான்ஸ் ஆடுங்கன்னா ஆடுது, அப்பா சொல்லுது, பாட்டி சொல்லுது, தாத்தா சொல்லுது, மாமா சொல்லுது, அத்தை சொல்லுது, அக்கா சொல்லுது. அத போய் எடுத்துட்டு வாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, எந்த ஒரு சவுண்ட், வெளியில வெளியில ஒரு வீட்டுல வேலை பாத்துக்கிறீங்க, அந்த சவுண்ட் கேட்டா அதிர்ந்து அடிச்சு ஒடியாருது, பக்கத்துல ஒடியா, வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு அடிச்சு என்கிட்ட ஒடியாருது. எல்லா சவுண்டும் என் பாப்பா கேக்குது. தூரமா மிக்சி சவுண்ட் எப்படி ஓடும், மிக்சி சவுண்ட் எனக்கு மிக்சியை எடுத்துட்டேனால அந்த சவுண்ட வந்து எனக்கு சொல்லி காமிக்குது. அந்த ஒவ்வொரு நிலைமையில என்னோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப 74 குழந்தைங்களும் இப்படித்தான் பண்ணிருப்பீங்களா நீங்க சொல்லுங்க? சிவகங்களை வச்சுதான் என் பாப்பா காப்பாத்தினேன், சரியா? சிவகங்களை வச்சுதான் காப்பாத்தினேன், அந்த நம்பிக்கையில தான் உங்க இதுல வந்தேன். இவ்வளவு பெரிய, இவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலால வேணாம் இங்க நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாம வச்சு. நீங்க மீடியாவுக்கு போலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க எனக்கு? சொல்லுங்க உங்களோட குறிக்கோள் என்ன? நீங்க வந்து வந்து உங்களுக்கு காசுக்காக, உங்களுக்கு காசு தானே முக்கியம், காசுக்காக தான் பாப்பா ஆபரேஷன் பண்ணு நினைச்சிய சொல்லுங்க. காசு என்னமா காசு வரும்? அப்புறம் என்ன இஷ்ட இஷ்டத்துல சொல்லு. நீங்க நான் கேக்குறேன், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், உங்கள்ட்ட எந்த ரெஸ்பெக்ட்மே வரலையே. நீங்க சொல்லுங்க என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன சொல்றது, என்ன சொல்றதுன்னா, நீங்க அந்த இடத்த நீங்க ஆபரேஷன் பண்றீங்க, எதுக்கு அந்த குழந்தைங்களை டெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்களோட இதே இருக்க கூடாதுங்க. வேலமால உங்களுக்கு ரிப்போர்ட் என்ன வந்துச்சு? சேம் ரிப்போர்ட் தான் இங்கேயும் வந்துச்சுன்னு சொன்னேன் நானு. உடனே உன ஆபரேஷன் பண்ணணும், இது சரியா வராதுன்னு சொல்லலையே அம்மா. நான் அத இங்க பாருங்க, அதே ரிப்போர்ட் தான் இங்கேயும் வந்தது. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி, இந்த ரிப்போர்ட் வந்தா ஹியரிங் எடுத்து நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த வேலமால என்ன சொன்னீங்க, 6 மந்த் கழிச்சு வாங்க பாப்போம் சொல்லியிருந்தா, ஒன்னும் ஆபரேஷன் பண்ணணும் இப்படித்தான் வருங்கிறது யாரும் சொல்ல கிடையாது, சரியா? நீங்க தான் வந்து 6 மந்த்லாம் அதெல்லாம் இல்ல, 6 மந்த் ஆனாலும் இது வந்து சரியா வராது, நீங்க பண்ணித்தான் ஆகணும், 1 வயசுக்குள்ள பண்ணி ஆகணும், இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது பாப்பா, மத்த பிள்ளைங்க மாதிரி வளர்ச்சி வராது, பண்ணணும். ஒன்னும் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னொரு காலம் 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்றீங்க. சொல்லுங்க சிஸ்டர், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்பீங்க சரிங்களா? யார் யாரு என் பிள்ளைக்கு நீங்க துரோகம் பண்ண நினைச்சீங்களோ சேர்த்து வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க எல்லாருமே அனுபவிப்பீங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் வாழ்க்கை என்ன வந்து உங்களுக்கு வாழ்க்கை என்ன காலம் இருக்குது, இருக்குல்ல உங்களுக்கு சேர்த்து வச்சு கடவுள் கொடுப்பாரு.
என் பிள்ளை இன்னைக்கு நான் என் பிள்ளைய இன்னைக்கு ஆசங்கத்துல கொடுத்துருங்க, நான் என் நிலைமையை நினைச்சு பாருங்க, நான் அந்த நிலைக்கு நான் வந்து சூசைட் பண்ணிக்க நிலைமை சரியா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைய பாக்குறப்ப பாக்குறப்ப ஒவ்வொரு நிலைமையும் நினைச்சு பாக்குறப்ப அது பண்ற செயலை நினைக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. சொல்லுங்க, நான் மீடியாவுக்கு போக போறேன், இப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் மீடியாவுக்கு போக போறேன் சிஸ்டர், நான் கேக்குறது நீங்க பதிலே சொல்லல, நீங்க என்ன எனக்கு பதில் சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க, நான் கண்டிப்பா மீடியா போறது போறதா, எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்க போறதுன்னா பாருங்க, அவ்வளவுதானா உங்களுக்கு? என்ன சொல்லணும் உங்களுக்கு? அதே ரிப்போர்ட் தான் இங்கேயும் வந்துச்சு, அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன்னு சொல்றேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் நீங்க கேக்குறீங்க? வேலமால 6 மந்த் டைம் கொடுத்திருந்தாங்கல்ல, நீங்க அந்த டைமே எடுத்துக்க வேணாம்ல சொன்னீங்க, எடுத்துக்க வேணாம்ல சொன்னீங்க, அப்ப எதுக்கு படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் நான். எவ்வளவு ஒரு நுணுக்கமா ஒரு மைண்ட் டைவெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு நுணுக்கமா பேசுறீங்க? ஒரு ஏரிங் ஏட் வந்து வைக்க கூடாதான், வச்சா வந்து உங்களுக்கு அது வந்து சரியா வராதான், ஆபரேஷன் தான் சரியான பொசிஷன்ங்கிறீங்க. எவ்வளவு ஒரு நுணுக்கமா வந்து ஒரு மனுஷ வந்து எவ்வளவு இத வந்து பேசி மயக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு நீ அன்னைக்கு நிலைமை சொல்றீங்களே, அன்னைக்கு வந்து ஒரு சின்ன நீங்க சொல்றீங்க 8 வயசு பிள்ளை அம்மான்னு சொல்லியாங்க, எந்த பிள்ளை 8 வயசு பிள்ளை எல்லா பிள்ளையும் அம்மான்னு சொல்லியாங்க? 8 மாசத்துக்கு நான் சொல்லவே இல்லையம்மா, 1 வயசுதான், 1 வயசுதான் அம்மம்மா அம்மம்மா அப்படி ஏதாவது சொல்லுமா? நீங்க வந்து என் பாப்பா சொல்லலைங்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியல ட்ரீட்மெண்ட்ல நீங்க எத்தனையோ குழந்தைய பாக்குறீங்க, எத்தனையோ குழந்தைய நீங்க தூக்கி இருப்பீங்க, எல்லா குழந்தையும் அதே மாதிரி பண்ணுமா? நான் வந்து என் குழந்தைய வந்து நான் ஃபர்ஸ்ட் குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க சொன்னது போனா நாங்க இது பண்ணதுனால நீங்க வந்து என்னை வந்து வேற லெவலில் கொண்டு போலன்னு நினைச்சிட்டீங்க. நான் வந்து இந்த குழந்தைய வந்து 7 மாசத்துல பிறந்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்திருக்கேன் சரியா, அது பிறவில இருந்து இதே தேவகோட்டை ராமச்சந்திரன்ல தேவகோட்டை அன்பு ராமச்சந்திரன்ல ஹாஸ்பிட்டல்ல பொற்செல்வின்ற மேடம் பார்த்தாங்க சரியா. அந்த மேடம் இந்த பாப்பா ஒரு நாள் நைட்டு புறா என் பாப்பா வந்து தனி அறையில போட்டுட்டாங்க, தொடக்க கூட இல்ல, என் பாப்பா செத்து போயிடும், இந்த 10 நிமிஷம் தான் உயிர் இருக்குன்னு போட்டாங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா உயிர் இருக்கு சரியா. இங்க இருந்து அந்த சிவகங்கை கொண்டு வந்தோம், சிவகங்கையில இருந்து வந்து பார்த்தா காலையில என்ன சொல்றாங்கன்னா, என் பாப்பா என்ன கொஞ்சோண்டு உசுர் இருக்கு அது போயிரும், கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கிறாங்க. என் மாமியார் வந்து என்கிட்ட சொல்றாங்க, பதக்குழியில வைக்கிறதுக்கு இடம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு, என்கிட்ட வந்து சொல்றாங்க காலையில வந்து அந்த குழந்தைய உயிர் இருக்கு கொண்டாந்து சிவகங்கையில வச்சு காப்பாத்தணும் சரியா. அந்த நிலைமையில இருந்தோம், மறுபடியும் மதுர வேளமால தலையில ஒரு சர்ஜரி பண்ணிருக்கு, என் பாப்பா இப்படி பாடுபட்டு நான் வந்து இப்ப நார்மலா இருக்கான் சரியா, எந்த தலை ஆபரேஷன் பண்ணாலும் எந்த பிரச்சனை இல்ல நல்லா இருக்கேன். என் பாப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லுவது ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க. நான் என்னோட நிலைமை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து பாப்பா குறை மாசத்துல பிறந்துச்சு, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டு சென்ட் வச்சுன்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு வழியை தான் தாங்குவாங்க? இந்த மாதிரி நிலைமையில இருந்தவங்களுக்கு நம்ம ஏன் இப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு காசு தானே முக்கியம். எதுக்கு வேண்டி அட்மிட் பண்ணிருக்கீங்க? இல்ல எதுக்காக அட்மிஷன் போட்டிருக்கீங்க? சிஸ்டர் எனக்கு பதில் சொல்லுங்க சிஸ்டர், இல்லனா இப்பவே நான் மீடியாக்கு சொல்ல போறேன், சொல்லுங்க. இனி வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல நீ குழந்தைகளுக்கு எந்த டெஸ்ட் எடுக்க விடாத அளவுக்கு, எந்த இதுமே பண்ண விடாத அளவுக்கு நான் பண்ணலைன்னா பாருங்க. சரி, சர்வசாதாரண சொல்றீங்க, என்னோட சீப்பாக்கவே வேணாமாம்மா, நீங்க சாயந்தரம் போன் பண்ணி பேசுங்க.
நீங்க வந்து உங்க ஒண்ணு ஒண்ணு பண்ண வேணாம், எத்தனை குழந்தையோட வாழ்க்கையை நீங்க ஸ்பாயில் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க ஒண்ணு நீங்க உங்க வேலையை ஒண்ணு பாக்க வேணாம், சரியா? சரி.